ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டன்னிங் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே பொருட்களை வச்சு முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமைகள் கரும்புள்ளிகள் தழும்புகள் இதை எல்லாத்தையுமே ஏழே நாளில் நீக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு செவன் டேஸ் சேலஞ்சாக நீங்கள் ஒரு ஏழு நாளைக்கு தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்து பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து நான் பர்சனலாக ட்ரை அந்த அந்தளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கிடைச்சது அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இதற்கு ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒண்ணு எடுத்துக்கங்க அது மேல இருக்கக்கூடிய அந்த மண்ணு நல்ல போற அளவுக்கு கழுவிட்டு எடுத்துக்கங்க தோல் நீக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளா அதுலேருந்து ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு துண்டுகள் வர்ற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா மெலுசா கட் பண்ணி எடுத்துக்கங்க ஒரு பாதி உருளைக்கிழங்கு கட் பண்ணா போதும் ரொம்ப திக்கா கட் பண்ணிடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை எடுத்து உங்களுடைய முகத்துல அதுக்கு முன்னாடி முகத்தில் ஏதாவது மேக்கப் அந்த மாதிரி போட்டிருந்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் இல்லைனா சோப்பை பயன்படுத்தி முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிக்குங்க இல்லைனா வெறும் காய்ச்சாத பாலை மட்டுமே பயன்படுத்தி முகத்தை நல்லா அழுத்தி தொடச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்க மட்டுமே எடுத்துக்கோங்க வேறு எதுவுமே பண்ணாதீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி முகம் முழுவதுமே எல்லா இடத்துலையுமே நல்ல இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுகிட்டே இருங்க உருளைக்கிழங்கு அந்த ஸ்லைஸை மறுபடியும் திருப்பிட்டு தேய்ச்சி விடுங்க அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு தேய்ச்சிக்கங்க மறுபடியும் அடுத்த உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் வச்சுன்னு சொல்லி அதையும் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க ஈவன் கழுத்து பகுதியும் சேர்த்து தடவி விடுங்க எப்பவுமே இது அப்படியே ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டடலாம் தடவும் போது ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாவு மாதிரி முகத்தில் தடவி பார்த்தீங்கன்னா ஒரு மாவு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி கொண்டு முகத்தை வந்து வாஷ் பண்ணிடுங்க அப்போ வந்து சோப்பு எதுவுமே பயன்படுத்தாதீங்க அதுக்கடுத்து தான் இந்த மாதிரி அதாவது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி அதாவது அரிசி வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அரிசியை ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் அரிசி ஊறினா நல்லாயிருக்கும் நம்ம இட்லிக்கெலாம் ஊற வப்போம் இல்லையா அப்போ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் சாப்பாடு வீட்டில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணுறோம் இல்லையா அப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அரிசி வந்து வேஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அதுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு ஒரு கிளாஸில் எடுத்துக்கங்க இது வந்து ஃபேஸ்க்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடிய ஒரு ஸ்ப்ரே பாட்டிலையும் ஊற்றிக்கலாம் இல்லைனா வந்து ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஒரு ஏர்டெட் கன்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம் தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்திக்கலாம் கையால் பயன்படுத்தி நீங்கள் முகத்தில் வந்து அப்ளை பண்ணலாம் இல்லைனா வந்து ஒரு காட்டன் பாலை வச்சு அப்ளை பண்ணலாம் இல்லைனா ஜஸ்ட் முகத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுங்க ஆனால் இதை அப்புறமா முகத்தை வந்து தண்ணி போட்டு கழுவாதீங்க துடைக்கவும் துடைக்காதீங்க ஜஸ்ட் ஃபேன் காசில் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் கூட இதை அப்படியே முகத்தை விடலாம் அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி கொண்டு நீங்கள் முகத்தை வந்து கழுவிடலாம் இது வந்து முகத்துல எந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்கின் வந்து நல்ல டைட் ஆகும் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த கரும்புலிகள் தழும்புகளும் வேகமாக மறையும் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான சூப்பரான ரிசல்ட் தெரியும் இது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அரிசி வ தண்ணியில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது வந்து உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பருக்கள்னால் வந்த கரும்புள்ளிகள் தழும்புகளை மறைய செய்யும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு இளமையிலே முகத்தில் வந்து தோல் சுருக்கங்கள் வரும் அந்த தோல் சுருக்கங்களையும் மறைய செய்யத்துக்கு உதவியாக இருக்கும் இப்போ ஸ்கின் வந்து ஒயிட்டாக ஆகிறதுக்காக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த கண்ட கண்ட ஜெல்லு இல்லைனா க்ரீமை வாங்கி பயன்படுத்தாமல் இந்த மாதிரி வீட்டிலேயே இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய இந்த அரிசி கழுவின தண்ணியை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டர்ட்ஸை ரிமூவ் ஆகிடும் அவங்களுடைய ஸ்கின் ரொம்பவே பிரைட்டாக க்ளோவாக மாறுறதை உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும் அடுத்ததான் நம்ம பயன்படுத்தியிருக்க உருளைக்கிழங்குல அதிகப்படியான ஒரு ப்ளீச்சிங் தன்மை இருக்குது இயற்கையாகவே அதை நீங்கள் பயன்படுத்தும் போது முகத்தில் இருக்கக்கூடிய கருமிகளை இன்ஸ்டண்ட்டாக விரட்டி அடைக்கும் உங்களுக்கு ஒரு பர்மனண்ட்டான ரிசல்ட் வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஏழு நாளைக்கு நீங்கள் இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் உருளைக்கிழங்கு நம்மளுடைய ஸ்கின்ல வந்து அந்த மெலனின் ப்ரொடக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும் இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய கருந்துட்டுகள் வேகமாக மறைய ஆரம்பிக்கும் ஸ்கின்னு வந்து நல்லா லைட்டன் ஆகும் இதனால் உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோ ஆகிறத உங்களால் நல்லா பார்க்க முடியும் அது மாதிரி உருளைக்கிழங்கில் விட்டமின் சி இருக்குது இது வந்து உங்களுடைய ஸ்கின்னோட அந்த கொலாஜினுடைய ப்ரொடெக்ஷனை வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இதனால் உங்களுக்கு அந்த ஸ்கின்னோட எலாசிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா சில பேருக்கு முகத்தில் வந்து தோல் சுருக்கங்கள் இருக்கும் இல்லைனா வந்து முகம் எப்பவுமே வாடி போன மாதிரி இருக்கும் நீங்கள் உருளைக்கிழங்கை பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் முகத்தில் நல்ல ஒரு மாய்ச்சல் சீரப்பு அது இருந்துகிட்டே இருக்கும் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக சப்பிளாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இது ஒரு ஏழு நாளைக்கு தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட்டை கிடைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ